உலக மக்கள் எல்லோருக்கும் தமிழ் பெண்ணின் அன்பு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல கரண்டியம் கையும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வரும் இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா பனை பழம் பணம் சொல்லுவாங்க பணம் பழம் எங்கேயுமே வந்து கிடைக்காது கிராம சைட்டில் தான் இது கிடைக்கும் நம்ம மார்க்கெட்டில் பணம் கிழங்கு நுங்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் பணம் பழம் அது வந்து சிட்டியில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது பணம் பழம் வந்து பெரும்பாலும் கிராமத்தில் தான் கிடைக்கும் இந்த பணம் பழம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சில பேர் அப்படியேவும் சாப்பிடுவாங்க நல்ல பழுத்த பழமாக இருந்தால் அப்படியும் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து சுட்டு சாப்பிடுவாங்க இது தாங்க அந்த பனைமரம் பனைமரம் வீட்டிலலாம் பெரும்பாலும் இருக்காது கிராமத்தில் வயல்வழியில் ஏரிக்கரையோரம் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் இது அந்த காலத்தில் வந்து காம்பவுண்ட்ஸோர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வேலியை சுற்றி அதாவது அவங்களோட இடத்த சுற்றி இந்த மாதிரி சுற்றி வைப்பாங்க அவங்களோட எல்லை அவங்களோட இடோன்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த பனை மரத்தை சுற்றி வச்சிருக்காங்க அந்த காலத்தில் இதுதான் அந்த பனம்பழம் பழம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் சாப்பிட்ருக்கேன் ஊர் பக்கம் போகும்போது அதிகமாக நானும் சாப்பிட்டதில்ல ஆனா ஆனால் இந்த பணம் பழத்தோட மதிப்பு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை இது அவ்வளோ டேஸ்ட்டு உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இதை சுட்டு சாப்பிட்டா இன்னும் சுவையா இருக்கும் இந்த பணம் பழத்தை கிடைச்சிதுன்னா யாரும் மிஸ் பண்ணாம வா வாங்கி சாப்பிடுவீங்களோ இல்லை ஊர் பக்கம் எங்கன்னா போனீங்கன்னா கிடைச்சிதுன்னா சாப்பிட்ருங்க இந்த பனம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக ஏற்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறையவே தேவைப்படுது அதே மாதிரி சூட்டை குறைக்குது உடம்பு சூட்டை குறைக்குது மலச்சிக்கல் சூடால வர மலச்சிக்கல் இது கண்டிப்பாக சரியாகுது இந்த பனம்பழத்தில் நீர் சத்து நார் சத்து இது மாதிரி நிறைய ஐட்டம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பனம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க உடம்புக்கு இல்லை வயிற்றுக்கு பிரச்சனை வந்துருங்க அதனால அளவோடு சாப்பிடுங்க இதில் குறைஞ்ச கலோரி இருக்கிறதுனால உடம்பெல்லாம் வெயிட்டெல்லாம் போடாது லிமிட்டா சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இதுல பாஸ்பரஸ் வந்து சத்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அது எலும்புக்கு நல்ல வளர்ச்சிக்கு இந்த பனம்பழம் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வயிறு பிரச்சனை வந்துருங்க தயவு செஞ்சு அளவோடு சாப்பிடுங்க இதை வந்து பூலோக கற்ப விருச்சகம்னு சொல்றாங்க ஏன்னா இதுல கிடைக்கிற எல்லா பொருளுமே யூஸ் ஆகுது பணம் ஓலையிலேருந்து பணம் பழம் பணம் கிழங்கு பணம் விதை இந்த மாதிரி எல்லா பொருளுமே இந்த பணம் மரத்துல இருந்து கிடைக்கிறது எல்லா வகையான பொருளும் இதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறதுனால இது பூலோக கற்பக விருட்சம்னு சொல்றாங்க இந்த மாதிரி பணம் மழை உங்களுக்கு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நல்லா பழுத்த பழமா இருந்தா அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லைன்னா நெருப்பு மூட்டி அதில் சுட்டு நல்லா சாப்பிட்டாலும் அதுவும் நல்லா இருக்கும் நீங்க இதே மாதிரி ஊர் பக்கம் எங்கெல்லாம் போனீங்கன்னா பனம்பழம் பழம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வேற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ